நீதி தலைவர்கள் ஆறாம் அதிகாரம். கிதியோன். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவன் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். அவர்களை ஆண்டவர் மிதியானிடம் 7 ஆண்டுகள் ஒப்படைத்தார். மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே மிதியானிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக மலை பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதியிடமாக அமைத்துக் கொண்டனர். இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வந்த மக்களும் அழித்து வந்தனர். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தனர். இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை. ஆட்டையும் மாட்டையும் கழுதையையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடன் கூடாரங்களுடன் வெட்டுக்கிளிகள் போல் பெரும் கூட்டமாக வந்தனர். அவர்களும் அவளுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தனர். மிதியானிடம் மிகவும் சிறுமியுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்கலிட்டனர். இவ்வாறு மிதியானியரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டிடம் கூக்கலிட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் ஒருவரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவதை இதுவே, நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தேன். உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன். எகிப்தியரின் கையிலிருந்தும் உங்களை நசுக்கியோர் அனைவரின் கையிலிருந்தும் உங்களை நான் மீட்டேன். அவர்களை உங்கள் முன்னிருந்து விரட்டிவிட்டு அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நானோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அம்முனின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. பின்பு ஆண்டன் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாளி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோசுவாவுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன். மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டன் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேருகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கையில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசையிலேயே நல்லிவுற்று இருப்பது என் குடும்பம். என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானரை வெல்வாய் என்றார். கிதியோன், உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையில கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டையிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாளி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுள் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இந்த பாறையின் மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டன் தூதர் தம் கையிலிருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டன் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டன் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டன் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், உன் தந்தைக்கு சொந்தமான ஒரு இளங்காளையையும் 7 வயதுள்ள மற்றொரு காளையையும் தேர்ந்தெடுத்துக்கொள். உன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் பலிபீடத்தை இடித்து எறி. அதை அடுத்துள்ள அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்து. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு இக்கோட்டையின் உச்சியில் முறையாக ஒரு பலிபீடம் கட்டு. 2வது காளையை கொண்டு வந்து நீ வெட்டிய அசேரா கம்பத்தை விறகாக்கி எரிபலியாக செலுத்து என்றார். கிதியோன் தம் வேலையாளர்களில்
பத்து பேரை கூட்டுக்கொண்டு தமக்கு ஆண்டவரிட்ட கட்டளையை நிறைவேற்றினார். அவர் தம் தந்தை வீட்டாருக்கும் நகர மக்களுக்கும் அஞ்சி அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்து முடித்தார். நகர மக்கள் காலையில் துயில் எழுந்தனர். இதோ பாகலின் பலிப்பிடம் இடுத்தறியப்பட்டிருந்தது. அதை அடுத்திருந்த அசேரா கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது. அங்கு எழுப்பப்பட்ட பலிப்பிடத்தின் மீது இரண்டாவது காலை எரிபலியாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்திருந்தவரிடம் இதை செய்தவர் யார் என்று வினவினர். அவர்கள் தேடி விசாரித்து இதை செய்தவர் யோவாசின் மகன் கிதியோன் என்றனர். நகர மக்கள் யோவாசிடம், உன் மகன் கிதியோனை வெளியே கொண்டு வா, அவன் சாக வேண்டும், ஏனெனில் அவன் பாகலின் பலிப்பிடத்தை தகர்த்தெறிந்தான், அதை அடுத்திருந்த ஆசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் என்றனர். யோசுவா தம்மை எதிர்த்து வந்த அனைவரிடமும், நீங்கள் பாகாலுக்காக போராடுகிறீர்களா, அவனை காப்பாற்றப் போகிறீர்களா? பாகாலுக்காக போராடுபவன் காலைக்குள் கொல்லப்படுவான். பாகால் கடவுளாக இருந்தால் தன் பலிப்பிடத்தை தகர்த்தவனோடு அவனை போராடி கொள்ளட்டும் என்றார். தன் பலிப்பிடத்தை தகர்த்திருந்த இந்த மனிதனோடு பாகாலை போராடி கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் கிதியோனுக்கு இரு பாகால் என்று அந்நாளில் பெயரிட்டனர். எல்லா மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழும் மக்களும் ஒன்று கூடி யோர்தானை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர். ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது. அவர் எக்காலம் ஊதி அபியேசர் குடும்பத்தவரை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார். மனாசே குலம் முழுவதற்கும் அவர் தூதரை அனுப்பினார். அவர்களும் அவர் பின்வர அழைக்கப்பட்டனர். ஆசேர், செபுலோன், நப்தலி குலங்களும் தூதரை அனுப்பினர். அவர்களும் அவர்களை சந்திக்க சென்றார்கள். கிதியோன் கடவுளிடம், நீர் கூறியபடி இஸ்ரேலை என் மூலம் விடுவிக்க விரும்பினால் இதோ நான் ஆட்டு கம்பளியை போர் அடிக்கும் களத்தில் வைக்கிறேன். கம்பளி மேல் மட்டும் பனியிறங்கியிருந்து தரை முழுவதும் காய்ந்திருந்ததேயானால் நீர் கூறியபடி என் மூலம் இஸ்ரேலை நீர் விடுவிப்பீர் என அறிந்து கொள்வேன் என்றார். அவ்வாறே நடந்தது. மறுநாள் காலை அவர் எழுந்து கம்பளியை பிழிந்தார். அவர் கம்பளியை முறுக்கி பிழிய பனி நீர் ஒரு கிண்ணம் முழுவதையும் நிரப்பியது. கிதியோன் கடவுளிடத்தில், எனக்கு எதிராக நீர் சினம் கொள்ளாதீர், மீண்டும் ஒரு முறை நான் பேசுகிறேன், இன்னும் ஒரு முறை மட்டும் நான் கம்பளியால் சோதித்து பார்க்கிறேன், கம்பளி மட்டும் உழந்திருக்க வேண்டும், தரை மீதெங்கும் பனி இறங்கியிருக்க வேண்டும் என்றார். அவ்விரவில் ஆண்டவர் அவ்வாறே செய்தார். கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க தரை மீதெங்கும் பனி இறங்கியிருந்தது.